40 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு விற்று முதல் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து பட்டியலிட்டுள்ளது. அதன்படி ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு பெறுவதற்கு வர்த்தக நிறுவனங்களுக்கான வரம்பு ஆண்டு விற்று முதல் 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் விற்று முதல் உள்ள நிறுவனங்கள் 1% வரியை மட்டும் செலுத்தலாம். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டபோது உயர்ந்தபட்ச வரியான 28% வரம்பில் 230 பொருட்கள் இருந்த நிலையில் அவற்றில் 200 வகையான பொருட்கள் குறைந்த வரம்புக்கு மாற்றப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கட்டுமானத்துறைக்கு குறிப்பாக வீட்டு வசதி பிரிவுக்கு சிறப்பு ஏற்பாடாக 5% வரியை விதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. ஜிஎஸ்டி செலுத்துவோர் அளவு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டபோது இருந்ததை விட 2 மடங்காக அதிகரித்து 1.24 கோடியாக உயர்ந்துள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 50 கோடி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.